திஸ் இஸ் பொட்டேட்டோ மாம்ஸ் கிச்சன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடக்கூடிய பருப்பு பொடி. அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், துவரம்பருப்பு வந்து 150 கிராம் துவரம்பருப்பு வச்சுருக்கேன். வரமிளகாய் வந்து 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து 2 பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு வந்து 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை வந்து 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து 2 டீஸ்பூன் போதும். கொஞ்சமாக சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, பெருங்காயம், இந்துப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பூண்டை வந்து பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பூண்டு வந்து வதக்கும் போது இந்த பச்சை இருந்ததுன்னா பொடி வந்து சீக்கிரத்தில் கெட்டுடும். அதனால் பூண்டை வந்து நல்லா நம்ம எண்ணெயில் வதக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இதை போல் கட் பண்ணி பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. முதல் துவரம் பருப்பை சேர்த்துக்குங்க. போட்டு நல்லா ஒரு ரொம்ப வந்து ஹையில் வைக்காதீங்க ஸ்டவ்வை, நார்மலான ஹீட்டில் வச்சிங்கன்னா தான் பருப்பு வந்து நல்லா வறுபடும். பாருங்க, நல்லா பருப்பு நல்லா செவுந்து வறுந்துடுச்சு. அது வரும்போதே நமக்கு வந்து அந்த பருப்போட மனம் அவ்வளோ சூப்பராக வரும். அந்த டைமில் வந்து நம்ம பருப்பை வந்து ஒரு தட்டில் கொட்டிக்கங்க. எடுத்து அதுக்கடுத்து பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பும் மிதமான தீயில் வச்சு வருங்க, ஏன்னா சீக்கிரமாக கருகிடும் அது. அதனால் மிதமான தீயில் வச்சு வறுக்கணும். இந்த சாதப்பொடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பெரிய பெரிய ஹோட்டலுங்கள்லாம் வைப்பாங்க பாருங்கள், சாதப்பொடி நெய் நல்லெண்ணெய் வைப்பாங்க. சரவணபவன் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் நமக்கு வந்து சாதத்துக்கு வைக்கும் போதே பருப்பு பொடி விட்டு தான் வைப்பாங்க. அதை விட இந்த பருப்பு பொடி இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பாசி பருப்பு நல்லா பொன்னேறமாக வறுந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதையும் துவரம் பருப்போட கூட சேர்த்துடலாம். அதுக்கடுத்து உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு சும்மா 1 ஸ்பூன் எடுத்தால் போதும். நல்லா உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னேறமாக வறுந்துச்சு. இதையும் நம்ம இதை கொட்டிக்கலாம். அதுக்கடுத்து மிளகு சீரகம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன், வாசனைக்காக தான். இதெல்லாம் லைட்டாக வந்து இந்த மிளகு வந்து பொரியும் அந்த டைமில் நம்ம இதை எடுத்து மாற்றிக்கலாம். 5 நிமிஷம் தான் அந்த பருப்பு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, வெடியுது. நல்லா ஒரு செகண்ட் ஓட்டிங்கன்னா அப்படியே பொரிஞ்சிடும். அவ்வளோதாங்க, இதுவே நம்ம இதில் மாற்றிக்கலாம். பட்டு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எல்லா வேலையுமே. இது வந்து நம்ம அவசரத்துக்கு நல்லா சாதப்பொடி இருந்ததுன்னா திடீர்னு வெளியில் போகிறோம் வரோம் வந்து சாதம் வடித்து ஒரு ஊறுகாய் இருந்தால் போதுங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கசி சாப்பிடலாம். நெய் சாப்பிட்றவங்க நெய் ஊற்றியும் நம்ம சாப்பிட்லாம். ஏற்கனவே வந்து இந்த கல்லை வந்து வருந்ததுனால நம்ம சும்மா ஒரு சூடுக்காக தான் இதில் நம்ம இதை சூடு பண்ணுறோம். அதனால் ரொம்ப இதை தீக்கவோ ரொம்ப நேரம் வறுக்கவோ கூடாது, சும்மா வந்து இந்த சூட்டுக்காக மட்டும் கல்லையை சேர்த்துருங்க. அதுக்கடுத்து வந்து கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்க்கணும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துங்க. நம்ம வந்து எண்ணெய் வந்து இந்த பூண்டுக்காக மட்டும்தான் இதில் சேர்க்குறோம், ஏன்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்து நம்ம இந்த பொடி செஞ்சு வச்சா சீக்கிரமாக கெட்டுடும். அதனால் இந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் மனமாக ஆகிறதுக்காக இந்த எண்ணெய் சேர்க்குறேன். இந்த பூண்டு கூட நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம் பூண்டு வாசலில் பிடிக்காதவங்க பூண்டு பொடியில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பூண்டு போட்டோம்னா வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும், அதுக்காக தான்
நம்ம பூண்டு சேர்க்கறது. டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லா வந்து செவந்து வரணுங்க. இந்த பச்சை நல்லா போகணும், இந்த பூண்டில் இருக்கிற பச்சை நல்ல வாசமும் நமக்கு வரணும். அப்போ தான் இதை இதில் மாற்றணும். கொஞ்சம் நேரம் அப்படியே சூடு பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த பாருங்கள், இதை போல் நல்லா பூண்டு சிகப்பாக வேணும். அப்போ தான் நம்ம இதை வறுந்ததாக இருக்கும். இப்போ வந்து இதையும் போட்டிங்களா, எண்ணெய் இல்லாமல் லைட்டாக போட்டதுனால எண்ணெய் அதில் வந்து அதிகம் இருந்திருக்காது. இப்போ இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை அந்த லைட்டாக அந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே இது வந்து நல்லா பொரிஞ்சிடும். நல்லா இந்த பச்சையோட இது ஃபுல்லாக போகணும். அப்போ தான் பொறப்புறம் வந்தால் தான் நம்ம பருப்பு போட்டு அரைக்க முடியும். நல்ல இதையும் வரைக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. இதை இதில் சேர்த்துருங்க. இப்போ வந்து காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து நான் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா கொஞ்சம் மிளகாய் இன்னும் ரெண்டு சேர்த்து போட்டுக்கலாம். ஏற்கனவே வேறு அதில் மிளகு வேறு போட்டிருக்கோம். பூண்டும் காரம், மிளகும் காரம், அதனால் மிளகாய் வந்து கம்மியாக போட்டுக்கிட்டாலே ரொம்ப நல்லது. பாருங்கள் இதுவும் வந்துடுச்சு. இதையும் சேர்த்தலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து அணைச்சிடுங்க. அணைச்சிட்டு பெருங்காயம், பெருங்காயம் வந்து சாதப்பொடிக்கு ரொம்ப வாசத்தையும் மனத்தையும் கொடுக்கும். பெருங்காயம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதப்பொடி. ஒரு சிலருக்கு பெருங்காயம் பிடிக்காது, அதை வேணான்றவங்க நீங்கள் இதை போடாமல் கூட விட்டலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. இதில் பாருங்கள் இந்துப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் இந்த சூப்லேயே வந்து உப்பை வறுத்துக்கணும். நம்ம நார்மல் உப்பும் போடலாம், ஏன்னா இவங்க இந்த உப்பு தான் போட்டு காட்டுறாங்க, நம்மக்கிட்ட உப்பு இல்லையேன்னு நினைக்காதீங்க. நம்ம எப்பயும் செய்கிற உப்பே நம்ம போட்டுக்கலாம். இது வந்து இந்து உப்பு போடுறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து சாப்பாட்டில் ஒரு வேளையாவது நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. எல்லாருமே வீட்டில் இதை வாங்கி வச்சு பயன்படுத்துங்க. இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் இதை ஆரோக்கியம் அப்படி இருக்கு பாருங்கள். ஆயிடுச்சுங்க, நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஜாரில் போட்டு இதை பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இதை போல் அரைச்சி எடுத்துங்க. நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் இந்த பொடி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.